தமிழ் ஷேடோஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நல்லவனுக்கு தீமை செய்வது போலவே தீயவனுக்கு நன்மை செய்வதும் ஆபத்தானதுதான் என்ற அழகான வரிகளுடன் அழகாய் தொடங்கட்டும் இந்நாள். வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து துபாய்க்கு பயணம் செய்பவர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி சான்றிதழ் இனி தேவையில்லை. சமீபத்திய புதுப்பிப்பை மேற்கோள் காட்டி எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஆதரவு குழு சமூக வலைதள பக்கத்தில் ஒரு குடியிருப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் இதை உறுதிப்படுத்தியுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்ட குடியிருப்பாளர்கள் துபாய்க்கு திரும்ப முடியுமா என்று அவர் விமான நிறுவனத்திடம் கேட்டிருந்தார். இதற்கான பதிலாக எமிரேட்ஸ் தனது இணையதள பக்கத்தில் செல்லுபடியாகும் ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பு விசா உள்ள அனைத்து பயணிகளும் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தடை செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து துபாய்க்கு வர அனுமதிக்கப்படுகின்றது. விமான நிலைய சோதனை மையங்களில் உள்ள விமான பிரதிநிதிகள் இந்த இரண்டு தேவைகளையும் சரிபார்ப்பார்கள். பயணிகளின் கோவிட் தடுப்பூசி நிலைய அல்ல என்றும் பதிலளித்துள்ளார். மேலும் துபாயில் உள்ள சிவில் ஏவியேஷன் அதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தலின்படி பயணிகள் துபாயில் இறங்க 3 ஆவணங்கள் மட்டுமே தேவை. அவர்கள் GDRFA ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் எடுக்கப்பட்ட எதிர்மறை RT-PCR சோதனை முடிவு மற்றும் விமான நிலையத்தில் இருந்து விரைவான PCR சோதனை முடிவு ஆகியவை மட்டுமே என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அபுதாபியை தலைமையமாக கொண்ட எத்திகாத் ஏர்வேஸ் நிறுவனம் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் பங்களாதேஷிலிருந்து வரும் பயணிகளுக்கு செல்லுபடியாகும் குடியுரிமையும் பயணத்திற்கு 14 நாட்களுக்கு குறையாமல் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள் கோவிட் 19 தடுப்பூசியின் 2 அளவுகளையும் பெற்றதற்கான சான்றுகள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. குவைத்தில் ஃபைசர் மற்றும் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசிகள் மூலம் 1 நாளைக்கு சுமார் 1 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடுவதில் அமைச்சகம் வெற்றி பெற்றுள்ளது. இதன் பின் விளைவுகள் அதிக வெப்பநிலை, தலைவலி அல்லது குமட்டல் உணர்வு ஏற்பட்டால் அதன் தன்மையை பொறுத்து பனடோல் அல்லது மாற்று மருந்துகளை எடுக்க அறிவுறுத்தப்படுகின்றது. இதனால் பனடோல் மருந்தின் தேவையை அதிகரிக்க செய்துள்ளது. மேலும் தனியார் துறை மற்றும் சுகாதார மையங்களில் உள்ள சில மருந்தகங்களில் தற்போது பனடோல் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். சில ஆரம்ப சுகாதார நிலையங்களின் மருந்தகங்களில் பனடோல் கிடைப்பது முந்தைய காலங்களுடன் ஒப்பிடுகையில் குறைவாகவே உள்ளது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் தொற்று நோயை கட்டுப்படுத்த குவைத் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக குவைத்திற்கு வெளியே சிக்கி தவிக்கும் இந்தியர்களை திருப்பி அனுப்புவதற்கான நடைமுறைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய செவிலியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்காக இந்தியாவிலிருந்து குவைத்திற்கு நேரடி நுழைவு மிக விரைவில் திறக்கப்படும். அனைத்து இந்திய குடிமக்களும் நேரடியாக நுழைவது குறித்து தெளிவான நடைமுறை வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் என்றும் தகவல் இருந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குவைத் இந்திய தூதர் ஸ்ரீ சிபி சார்ஜ் அவர்கள் குவைத் சுகாதார அமைச்சகத்தின் துணைச் செயலாளர் மருத்துவர் முஸ்தபா ரெடாவுடன் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் குவைத் திரும்புவது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதித்தார். தூதர் மற்றும் அவருடன் வந்த தூதுக்குழு குவைத் சுகாதார அமைச்சக துணைச் செயலாளரை சந்தித்து இந்தியாவிலிருந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவ நிபுணர்கள் உட்பட இந்திய மருத்துவ நிபுணர்களை ஆட்சேர்ப்பு செய்வது உட்பட பல விஷயங்களை பற்றி விவாதித்தனர். இக்கூட்டத்தில் சர்வதேச சுகாதார உறவுகள் துறையின் இயக்குநர் மருத்துவர் ரெகாபால் வட்டியான் அவர்களும் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 16 தினார் 880 ஃபில்ஸ். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 தினார் 500 ஃபில்ஸ். பணமதிப்பின் நிலவரம். இந்தியாவின் பணமதிப்பு 244 ரூபாய் 79 காசுகள். இலங்கையின் பணமதிப்பு 664 ரூபாய் 45 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.